பேதியில போவா அது என் பொண்டாட்டில எனக்கு வயசு ஏறிட்டு போகுது குடும்ப சூழ்நிலை பேதியில போகணும்ல செத்தப்பல சாவு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. லவ் ஃபர்ஸ்ட் லவ் பகவான் பொண்ணை காட்டிட்டான். சரி நம்பர் கொடுங்க. எதுக்கு? ஆ சேவ் பண்ணி டெலிட் பண்ண. பேதியில போவோம். அது என் பொண்டாட்டில. கீர்த்துகுட்டி மனோவை தேடி ஒரு நாள் வரும். உங்க அழகான காலால எச்சி உதச்சிட்டு போறீங்க. இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். அவன் மேல்நாட்டு சங்கீதத்தை நாதஸ்வரத்துல வாசிக்க முடியுமான்னு கேக்குறான். குழந்த போய் ஆசைப்படுறான்னு என்னமோ லொல்லு அடிக்கடா மதுரையில் ஒரு நடை வாசிப்பாங்களே அட வாசிங்க. இப்ப என்ன பண்றீங்க? தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு அப்படியே மதுரை வழியா வந்து அப்புறம் கோயம்புத்தூர் பிடிச்ச ஒரு ஆம்காம் கிரீ. எனக்கு வயசு ஏறிட்டு போகுது குடும்ப சூழ்நிலை. கருப்பா அழகா இருக்குது இல்ல? ஆமாப்பா, ஆனா இந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் கலையா இல்ல இருக்கு. போடுறா பாட்ட பியாயில போகணும்ல. ஏன்னா இப்படி சாவுரிய காலியா தப்போ இல்ல, மண் சோறு சாப்பிட்டு வரம் கேட்டு பேத்த பிள்ளைக்கு போய் இது மாதிரி ஒரு பொண்ணு சொல்லண்டா. போன வாரம் ஒரு பொண்ணை பார்த்தேன், அதுக்கு சொல்லிச்சு பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுனா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? ஒரு மீசையே முளைக்கல ஒருத்தனுக்கு. அவன் லவ் அவனுக்கு சப்போர்ட் அவங்க அம்மா. உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு அழகு இருக்கு, அழகு இருக்கு, ரெண்டுக்கும் மேலே வயசு இருக்கு. இருந்த ஒரு மனசு தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுருவேன். உங்க மனசு சொல்லுங்க, உங்க மனசு இந்தியாவில் கல்யாணம் கருப்பட்டிய.
ஜன்னகணம் ஜன்னகணம் மங்கினி பாண்டியரே அண்ணா இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடு பாருங்க இதோட ஆரம்ப விலை 10 பைசா அழகா இருக்க தெரியுமாடி ஓரம் புறம்போக்கு இவனா பெத்தாங்களா செஞ்சாங்களா அவருக்கு தான் போட்டி பிடிச்சல தெரிஞ்ச என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்கும் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு